வேளாண் சட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கிருஷ்ணகிரியில் திமுக நடத்தும் கிராம சபை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சாம்பள்ளி அருகே உள்ள செல்லக்குட்டப்பட்டி ஊராட்சியில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை நிராகரிப்போம் என்ற மக்கள் கிராம சபை கூட்டம் போச்சாம்பள்ளி ஒன்றிய திமுக செயலாளர் சாந்தாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வரும் அதிமுக அரசின் அராஜக போக்கிற்கு முடிவு கட்டும் நேரம் வந்துள்ளது. இந்த நல்ல நேரத்தில் அதிமுக அரசின் அவலங்கள் குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து திமுக வெற்றிக்காக அனைவரும் துணை நிற்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தின் போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் திட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி வேளாண்மை மசோதாவுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில விவசாய அணியின் துணைத் தலைவர் மதியழகன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சுகவனம், மாவட்ட துணைச் செயலாளர் நாகராஜ், மாநில சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் வெற்றிச்செல்வன், மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் தம்பிதுரை, ஊராட்சி மன்ற தலைவர் கோடீஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.